ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட படம் வந்து இன்னும் 10 நாளில் வரப்போகுது. இந்த மீன் டைமில் கிறிஸ்டோட கான்சர்ட்டை அட்டன் பண்ண போயிருந்த வெங்கட் பிரபு சார் வந்து தனியாக வந்து மலேசியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் ஷேர் பண்ணியிருக்காரு, கோட்டை பற்றி சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் படம் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது என்னோட மிகப்பெரிய படம், ஒன் ஆஃப் மை பிக்கஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறத விட பயங்கரமாக சர்ப்ரைசஸ் நிறையா இருக்குது. சர்ப்ரைசஸ் நீங்கள் எதிர்பார்க்காததாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே வெங்கட் பிரபு சார் சொல்லிட்டு இருக்கிறது சர்ப்ரைசஸ் நிறையா இருக்கும், ஸ்க்ரீன் ப்ளே வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து பஞ்சமே இல்லை. அதே மாதிரி சர்ப்ரைசஸ் இருந்தால் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து என்கேஜ் பண்ணிருச்சு அப்படின்னா வெறித்தனமான ஹிட்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு லெவல் கலெக்ஷன் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த வித டவுட்டுமே இல்லை. ஆனால் வெங்கட் பிரபு சார் வந்து வெரி கான்ஃபிடண்டாக இருக்காரு. எப்போவுமே வந்து பேட்டியில் அவர் சொல்கிறது வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக வந்து நமக்கு நம்பிக்கை இப்போ வந்துகிட்டே இருக்கு. தளபதியோட கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வேறு லெவலில் ஸ்க்ரீன் பிளேயும் கதையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஸ்பெஷல் சாங் வந்து ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 3 சாங் அந்த அளவுக்கு வந்து ரீச்சை கொடுக்கலனாலும் இந்த 4வது சாங்கில் பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த சாங் வந்து உங்களை வந்து பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், சாங் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். ஸோ இன்னும் 2 நாளில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போவும் தெரில, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். பட் இந்த மீன் டைம் வந்து அவரோட ஸ்க்ரீன் பிளேலையும் கதையிலையும் வந்து அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஸோ அந்த பேச்சில் வந்து அது நல்லாவே தெரியுது. ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் ட்ரீட்டாக இருக்கும், டபுள் தளபதி இருக்கிறதுனால. ஸோ இந்த எதிர்பார்ப்போடு நம்ம வந்து படத்தை செப்டம்பர் 5 எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தளபதியும் தளபதியை பற்றின அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.